மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரண நிதி வழங்கப்படுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அரசிடம் நிதி பெற்று தாருங்கள் என பொறுப்பற்ற முறையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள கீரைப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரண நிதி வழங்கப்படுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அரசிடம் நிதி பெற்று தாருங்கள் என பொறுப்பற்ற வகையில் பதிலளித்தார். மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்பில் சிக்கி தற்போது வரை மக்கள் மீள முடியாமல் உள்ள நிலையில் அமைச்சர் பொறுப்பற்ற வகையில் பதிலளித்ததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அவங்களுக்கு இந்த 6000 ரூபாங்கிறது பெரிய அளவில் நிம்மதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. போதாதுன்னு சொல்லி நீங்களாவே ஒரு ஏசியத்தை கலைப்பு விட்டா என்ன அர்த்தம்? இல்லை, எந்த மக்கள் உங்கள் கையில் சொன்னாங்க? இல்லை, அதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிடலாங்க. பொருளாதாரம் இருக்குல்ல, நீங்களாம் பேசி இப்போ ஒன்றிய அரசாங்கத்திட்ட நம்ம நிதி கேட்டுக்கிறோம், கேட்டு வாங்கி கொடுங்களேன்.